ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை வரலட்சுமி பூஜை இருந்ததில் அன்னைக்கு எடுத்த விழாக்கு தான் இது. ஸோ இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து அந்த பழக்கம்லாம் கிடையாது. ஸோ எப்போதும் போல் காலைல சாமிலாம் கும்பிட்டதுக்கப்புறமா ஈவினிங் போல் வந்து ஃப்ரெண்ட் வீட்டில் வந்து அழைச்சிருந்தாங்க. ஸோ அவங்க வீட்டுக்கு தான் போயிடுந்தேன். ஸோ போகணுன்னு பார்த்தீங்கன்னாக்க கொஞ்சம் சீக்கிரமாக போயிட்டோம், எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்களா. சரி, நானும் அவங்களோட ஹெல்ப் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு போகணுன்னா பூ வாங்கிட்டு போயிருந்தேன். அதை வந்து சாமிக்கு வந்து அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்களோட சேர்ந்து ஹெல்ப் பண்ண வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. அப்படியே பார்க்குறதுக்கே பார்த்திங்கனாக்கா அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. போன வருஷத்துலேருந்தே வந்து எனக்கு அந்த வரலட்சுமி பூஜை வர்றப்போ அவங்க வீட்டில் அட்டன் பண்ணுறதை நினச்சி ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன். ஸோ அதே போல் வந்து ஹாப்பியாக சூப்பராக வந்து கிளம்பி போயாச்சு. எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ஆரத்தி எடுக்க, ஆளாக்கு எடுக்க எல்லாமே ரெடி பண்ணி சாரி எடுத்து வச்சுருந்தது. சாமிக்கு எல்லாமே வந்து இந்த முக்காளி போட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க சாமிக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் வந்து பூஜை ஸ்டார்ட் ஆனது. காலையிலேயே வந்து மாக்குழம்புலாம் போட்டு வச்சுருந்தாங்களா. ஸோ நிலவாசலில் வந்து விளக்கு ஏற்றிட்டு அதுக்கப்புறமா வந்து உள்ளே வந்து சாமிக்கு வந்து விளக்கேற்ற போகிறாங்க. அடுத்து நான் அந்த வருஷம் ஃபுல்லாக வந்து எதிர்பார்த்த அந்த வந்து பூஜை வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அவங்க முறைப்படி அவங்க என்னெல்லாம் செய்வாங்க அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டே வந்து செஞ்சாங்க. ரொம்ப அழகாக சுவாமி வந்து அலங்காரம் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே வந்து லக்ஷ்மி பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருந்தது. அவங்க வீட்டில் தங்கத்தை எல்லாத்தையும் போட்டு தங்கம் வைரம் சொல்லி எல்லாமே வச்சு அழகாக அலங்கரிச்சிருந்தாங்க. அப்படியே வந்து விளக்கை ஏற்றியாச்சு. இனிமேல் வந்து வரிசையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். சாமிக்கு வந்து வாராய் லக்ஷ்மின்ட்டு வந்து ஒரு பாட்டு இருக்கும்ல, அந்த பாட்டை வந்து பாடி வந்து சாமியை வந்து ஆரத்திலாம் எடுத்தாங்க. அப்புறம் வந்து பிரசாதம் எல்லாமே நிறையா செஞ்சுருந்தாங்க. காலையிலேருந்தே பார்த்திங்கனாக்கா விதவிதமாக செஞ்சு வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து சாம்பிராணி போகிறதா இருக்கட்டும், விளக்கேற்றுறது, அதுக்கப்புறம் வந்து பஞ்சக்கவிய விளக்கு இருக்குல்ல, அது எல்லாமே வந்து ஏற்றி வச்சு சூப்பராக வந்து சாமிக்கு வந்து. அப்புறம் இங்கே எல்லாருக்கும் வந்து மஞ்சக்கயிறும் கட்டி விட்டாங்க. ஸோ பூ அப்படியே கட்டி மஞ்சக்கயிறும் வந்து எல்லாருக்கும் வந்து கட்டி விட்டாங்க. இதெல்லாம் வந்து அவங்களோட பழக்க வழக்கம். ஸோ அவங்க வந்து வருஷ வருஷம் வந்து செஞ்சிட்ருக்கோங்க. இந்த அப்புறம் ஒரு 180 வருஷ பழமையான ஒரு முக்காளி வந்து காமிச்சாங்க. இந்த முக்காளி பார்த்து உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்டாங்க. பார்க்க பல்லாங்குழி மாதிரி இருக்கேன்னு சொன்னேன். ஆமாம், இது வந்து நாங்கள் அப்போ செஞ்சது, அவ்வளோ பழமையான ஒன்று அப்படின்னு சொல்லி காமிச்சாங்க. இத்தனை வருஷமாக வந்து பத்திரமா வச்சுக்கிறதே வந்து எவ்வளோ பெரிய விஷயம் இல்லையா. ஸோ அது இது வந்து எப்போதும் பல்லாங்குழி வந்து நீளமாக இருக்கும் அந்த மாதிரி தான் பார்த்துருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டில் வச்சு ஷேப் பண்ணி அவங்களே செய்ய சொல்லி இத்தனை வருஷமாக வந்து பாதுகாத்து வராங்க. ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டு அப்படியே வந்து சுவாமிக்கு வந்து மாவிளக்கு ஏற்றி எல்லாமே பண்ணியிருந்தாங்க. எல்லாமே பார்த்திங்கன்னா அட்டகாசமாக ரெடி பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னாக்க ஏதோ ஒரு விசேஷம், ஒரு திருவிழா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஒரு ஃபீலாக இருந்தது எனக்கெல்லாம். இதை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு ஹாப்பியாக, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதை உங்கள்ட்ட ஷேர் பண்ணும்போதும் பார்த்தீங்கன்னாக்க எனக்கு வந்து அவ்வளோ சந்தோஷம் தாங்கவே முடியல, என்னன்னே தெரியல, எனக்கு அப்படி ஒரு சந்தோஷமாக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து சுவாமி பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் அவங்களும் வந்தாங்களா, வந்ததுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு தேங்காய் உடைச்சி தான் சாமி கும்பிடுவாங்க. தேங்காய் உடைச்சி அழகாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஆரத்தி எல்லாமே காமிச்சு அதுக்கப்புறம் வந்து சுமங்கலி எல்லாரும் வரவங்க எல்லாருமே வந்து ஆரத்தி காமிக்கலாம். அது மாதிரி காமிச்சிட்டு எல்லாருக்கும் வந்து மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வைக்க சொல்லுவாங்க. அப்புறம் பூ கொடுப்பாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது பார்க்குறதுக்கே, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதே போல் ஆன்ட்டியோட எல்லா ஃப்ரெண்ட்ஸும் வந்தாங்க. 20 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க எல்லாருமே வந்து பார்த்தாங்க, வந்தாங்களா. அதெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா சே என்னடா இப்படிலாம் இருக்காங்களே, 20 இயர்ஸாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து இன்னமும் வந்து இருக்காங்க. அவங்களாம் வந்தோன்னே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விசேஷம், வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் தான் எப்படி கலக்கட்டும் அந்த மாதிரி இருந்தது. நானே வந்து அவங்களாம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஏற்கனவே பழகுனவங்களோட எவ்வளோ ஜாலியாக இருக்கும் அந்த மாதிரி ஜாலியாக இருந்தது. அதே போல் சாமிக்கு வந்து சாப்பாடு எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு 15 வகையாக செஞ்சுருந்தாங்க. போலி, சுண்டல், கொழுக்கட்டை, அப்புறம் அதிரசம், இது எல்லாமே ஒரு ஆள் வச்சு ரெடி பண்ணி. அப்புறம் அவங்க ஃப்ரெண்டையும் ஊர்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. ஸோ அங்கேருந்து வந்து கூட செஞ்சு நல்லா வந்து சூப்பராக எல்லாமே பண்ணியிருந்தாங்க. காலையிலேருந்து ஒரே சமையல் வேலை இருந்தது, அதனால தான் ஈவினிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க பூஜை எல்லாமே. ஸோ அழகாக வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு மஞ்சள்லாம் வந்து தடவிட்டு சந்தனம் போட்டு குங்குமம் எல்லாமே வச்சு அப்புறம் வந்து அர்ச்சனை போட்டு அப்புறம் ஆரத்தி காமிச்சு லாஸ்ட்டாக வந்து இந்த
அரத்தி மாதிரி நலங்கு மாதிரி வைப்பாங்கள்ல, ஸோ அது மாதிரி வச்சு சாமி கும்பிடணும். அதுக்கப்புறம் அவங்க வீட்டுக்காரங்கள்கிட்ட போய் அவங்களுக்காக வந்து குங்குமம் மஞ்சள்லாம் வந்து வச்சுக்கிட்டாங்க. வச்சு அவங்க காலில் விழுந்த ஆசீர்வாதம்லாம் வாங்கி அப்புறம் வந்து கையில் வந்து கயிறு வந்து கட்டிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் இனிமேல் வந்து மற்றவங்க வர்றவங்க எல்லாருமே வந்து போயிட்டு ஆரத்திலாம் எடுத்துகிட்டு நம்மளும் இதே ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணிக்க வேண்டியது தான். ஸோ வந்து கை அப்புறம் வந்து எல்லாருக்கும் தாம்பூல பை எல்லாமே வந்து கொடுப்பாங்க. தாம்பூல பையில் வந்து எல்லாருக்கும் வந்து ஒரு வெள்ளி காயின் அதெல்லாம் வந்து வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வளையல் கண்ணாடி இதெல்லாம் இருக்கும்ல, மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு அப்புறம் வந்து மெஹந்தி இது எல்லாமே இருந்தது, உள்ள சீப்பு இந்த மாதிரி தாம்பூல பை இருக்கும்ல அதில் என்னென்ன இருக்குமோ அது எல்லாமே வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லோரும் வந்தவங்க எல்லாம் வந்து சூப்பராக வந்து சாப்பிட்டு அதே போல் வந்து ரொம்ப தூரத்தில் இருந்தவங்களாம் வந்து பேக் பண்ணியும் வந்து அனுப்பிச்சி விட்டாங்க. ஸோ இந்த சாப்பாடெலாம் வந்து பரிமாற வேலை நாங்களே பார்த்துக்கிட்டோம். ரொம்பவே ஜாலியாக போனது, ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு பூஜை அப்படிங்கிறத தாண்டி வந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு கெட் டுகெதர் இருந்தால் எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு வந்து ஜாலியாக சூப்பராக எல்லாருமே வந்து சந்தோஷமாக கலகலகலன்னு இருந்தது. ஸோ இது வந்து அவங்க அக்கா போனாங்க. ஸோ அவங்களும் வந்து அவங்களுக்கும் வந்து ஃபஸ்ட்டு இதெல்லாம் செஞ்சு ரெடி பண்ணி சூப்பராக வந்து பண்ணியிருந்தாங்க, பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ இதெல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பார்க்குறேன். இதே இந்த பூஜையும் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க வீட்டில் அவங்க தெலுங்குக்காரங்களா, ஸோ அவங்க முறைப்படி வந்து எப்படி வரலட்சுமி பூஜை செய்வாங்க, அவங்க வந்து தேங்காயெல்லாம் வச்சு பண்ணியிருந்தாங்க, இளநீ இருக்கும்ல ஸோ அதில் வச்சு செஞ்சு அவங்க ஒரு டிஃப்ரெண்ட்டாக வந்து பண்ணியிருந்தாங்க. ஸோ அது ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்துருந்தேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி வந்து பார்க்குறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைமு, ரொம்பவே ஜாலியாக இருந்தது. அப்புறம் வந்தவங்க எல்லாருமே ஆரத்தி எடுத்து அவங்களுக்கு வந்து பிரசாதம் இதெல்லாம் வந்து கொடுத்து ஹாப்பியாக வந்து இந்த வரலட்சுமி பூஜையும் வந்து சூப்பராக வந்து போனது. ஸோ உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து அவங்க முறைப்படி இப்படிலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இது வந்து அந்த பூஜையை போய் கலந்துக்கிட்டதே பார்த்திங்கன்னாக்க அந்த சாமியை பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தாங்க, பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு சொல்லு தோணும் தெரியுமா, அந்த மாதிரி இருந்தது. எனக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே அந்த தடவும் போது எனக்கெல்லாம் அவ்வளோ சந்தோஷமாக ஹாப்பியாக இருந்தது. இப்படி தான் அன்னையிலே வந்து ரொம்ப சூப்பராக வந்து போனது. ஸோ நைட் வந்து வீட்டுக்கே 10:00 போல் தான் வந்தேன். அந்தளவுக்கு வந்து டே வந்து ரொம்ப சூப்பராக போனது. ஆரத்திலாம் எடுத்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வந்து அவ்வளோ ஒரு ஜாலியாக இருந்தது. இதுவும் நம்ம எனக்கு சொல்ல தெரியல, அது வந்து அந்த அளவுக்கு வந்து ஒரு ஹாப்பியாக இருந்தது. நான் ஏற்கனவே பிரசாதங்கள்லாம் செஞ்சுருந்தாங்கன்னு சொன்னல, ஸோ அது எல்லாத்தையுமே வந்து பாருங்கள், லெமன் சாதம் அப்புறம் வந்து பொங்கல் மிளகு பொங்கல், அதுக்கப்புறமா வந்து கொழுக்கட்டை உள்ள பூர்ண கொழுக்கட்டை செஞ்சுருப்பாங்கள்ல அதுவும் செஞ்சுருந்தாங்க. அப்புறம் தயிர் சாதம் கொஞ்சம் எல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் எல்லாருக்கும் கொடுக்குற அளவுக்கு ஒரு 20 பேர் வந்தால் எப்படி கொடுக்கணுமோ அந்தளவுக்கு வந்து செஞ்சுருந்தாங்க. அப்புறம் உளுந்த வடை எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. அப்புறம் வந்து சேமியா பாயசம் பால் பாயசம், அப்புறம் அதிரசம் சுட்டிருந்தாங்க, அப்புறம் வந்து சுளியம் இருக்குல்ல அது செஞ்சுருந்தாங்க, அதுக்கப்புறம் கொண்டக்கடலை, அப்புறம் போலி கூட செஞ்சாங்க. போலிலாம் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, அவங்க பொண்ணு தான் செஞ்சேன்னு சொன்னாங்க, நல்லா சூப்பராகவே இருந்தது. சக்கரை பொங்கல் வந்து அதை விட டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ எல்லாமே அல்டிமேட்டாக இருந்தது. நம்ம சாமிக்குன்னு படைக்கும் போது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக டேஸ்ட்டாக தானே வரும். ஸோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருந்தது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க ஒரு லைக் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் என்ஜாய் பண்ணதை உங்களுடைய வந்து காமிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் இதை பார்க்கும்போது உங்கள் வீட்லேயும் வந்து அந்த லக்ஷ்மி வந்து வாசம் செய்யணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். ஸோ ஸோ நீங்கள் எப்படி வரலட்சுமி பூஜை கொண்டாடுனீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் இந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணுவீங்களா, இல்லை வேறு மாதிரி ப்ரொசீஜர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க இல்லையா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குனாக்க ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். இருங்க இருங்க ஒரு நிமிஷம். ஸோ இது வரைக்கும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதே போல் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க ஒரு லைக் வந்து மறக்காமல் கொடுங்க. ஸோ அது வந்து எனக்கு கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.